हेलो फ्रेंड्स वेलकम टू एरोड अम्माची समयल इदु नम्म वीट्टु समयल इन्नैक्कु नम्म पार्क्क पोरदु चिकन मोमोस एप्पडी पन्नलाम अप्पडिनु पाप्पोम नल्ला टेस्टा सूपरा कडायिल किडैक्किற மாதிரி एप्पडी செய்யலாம்ன்றத பாப்போம் வாங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சமையல் குறிப்புகள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்தி வெச்சுக்கங்க அப்படியே Facebook Instagram ஷேர் chat-ஐ ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க மோமோஸ் வந்து ரெண்டு வெரைட்டி பண்ணலாம் ஒன்னு வந்து எண்ணெயில பொரிச்சு பண்றது இன்னொன்னு ஆவியில வேக வச்சு பண்றது நான் இன்னைக்கு உங்களுக்கு ஆவியில வேக வச்சு செய்யறது எப்படி செய்யலாம்ன்றத செஞ்சு காட்டுறேன் இப்போ இது ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் எந்த கப்ல நீங்க மாவு எடுத்தீங்களோ அதே கப்ல 1/4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கங்க அது வெதுவெதுன்னு இருக்க தண்ணியை எடுத்துக்கங்க கை பொறுக்குற அளவுக்கு சூடு இருக்கட்டும் அதை கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு இந்த மாதிரி மாவு பிணைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி உள்ளங்கையை வச்சிட்டு இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து பிணைஞ்சிக்கங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் ஊத்திக்கலாம் நீங்க சப்பாத்தி மாவு பூரி மாவுலாம் எப்படி பிணைவீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு திட்டம் அந்த அளவுக்கு இருந்தாலே உங்களுக்கு சரியா இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டா மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ இத எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் இது நல்லா காஞ்சி போகாம இருக்கணும் இந்த மாதிரி தட்டை வச்சு மூடி வெச்சிரலாம் இது ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறிக்கிட்டு இருக்கட்டும் நான் என்ன பண்ணிருக்கேன் ஒரு 200 கிராம் அளவுக்கு சிக்கன் வாங்கிட்டு வந்து நல்லா சின்ன சின்ன பீஸா அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க சிக்கன் மோமோஸ் பண்றதுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கங்க எடுத்து நம்ம காய் துருவல்ல வச்சு துருவிக்கலாம் இப்போ பூண்டையும் எடுத்துக்கலாம் பூண்டு எடுத்து இந்த மாதிரி இதையுமே நல்லா துருவிக்கலாம் ஒரு 5 பல்லு பூண்டு எடுத்துக்கணும் 5 பல்லு பூண்டு இந்த மாதிரி துருவி வச்சிருக்கேன் 1 இன்ச் இஞ்சியை நான் இந்த மாதிரி துருவி வச்சிட்டு மீதி இந்த சக்க மாதிரி இருக்குறது தனியா எடுத்து வச்சிருக்கோம் நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு சிக்கன் வாங்கிட்டு வந்து நல்ல சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன் போன்லெஸ் தான் எடுத்துக்கணும் தண்ணி எதுவும் இருக்க கூடாது இதையும் இதல எடுத்து போட்டுக்கலாம் போட்டுட்டு இப்ப இத அரைக்கும் போது என்ன பண்ணலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் இதுலயே 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம் ரீஃபைண்ட் ஆயில் ஊத்திக்கங்க இதுலயே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஊத்திக்கலாம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சுகர் போட்டுக்கலாம் அந்த இஞ்சி நல்லா திப்பியாட்ட இருக்குல்லைங்களா அதையும் இதுலயே போட்டுறலாம் மிக்ஸி ஜார்ல போட்டு இத நல்லா நைஸா பேஸ்ட் மாதிரி அரைச்சுக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா அரைச்சாச்சு இத எடுத்து ஒரு தட்டுக்கு மாத்திக்கலாம் இப்போ இதல என்ன பண்ணலாம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் போட்டுக்கலாம் ஒயிட் பெப்பர் போட்டுக்கங்க ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்து உள்ள இருக்க விதையெல்லாம் எடுத்துட்டு பாருங்க நம்ம பொடியா கட் பண்ணிக்கங்க உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ பார்த்துட்டு போடுங்க உள்ள இருக்க விதையை கண்டிப்பா எடுத்துருங்க இதுலயே பூண்டு துருவி வச்சிருக்கோம்ங்களா அதையும் போட்டுறலாம் இதுலயே இஞ்சி துருவி வச்சிருக்கிறதையும் போட்டுறலாம் பெரிய வெங்காயத்தை ஒரு கொஞ்சமா ஒரு 1/4 வாசி எடுத்து இந்த மாதிரி நல்ல பொடியா கட் பண்ணி இதையும் போட்டுறலாம் அப்புறம் இந்த வெங்காய தாள் இருக்குல்லைங்களா அந்த இதையும் பாருங்க கிரீன் கலர்ல இருக்கும்ல அந்த இது மேல உள்ள பகுதி இதையும் போட்டுக்கங்க அப்புறம் இந்த ஆனியன் கீழ இருக்கும் இல்லைங்களா அதையும் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் அப்படி இந்த வெங்காயத்தாள் இல்ல அப்படின்றவங்க குடமுளகா கூட போட்டுக்கலாம் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் இதுலயே கொத்தமல்லி இலையும் போட்டுக்கலாம் இன்னும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம் நல்லா இந்த வெங்காயம் எல்லாமே ஒண்ணா நல்லா மிக்ஸ் ஆற அளவுக்கு கையை வச்சு நல்லா பிணைஞ்சு வச்சிரலாம் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஒரு கப்புக்கு மாத்தி வச்சிரலாம் இப்போ ஒரு தட்டை வச்சு மூடி வச்சிரலாம் இது நல்லா ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா ஊறி நல்லா இருக்கும் செய்யறதுக்கு பாருங்க இப்போ ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம் மாவு நல்லா சாஃப்ட்டா சூப்பரா வந்திருக்கு இப்போ எடுத்து இந்த மோமோஸ்க்கு நம்ம வந்து ஷீட் ரெடி பண்ணிரலாம் இப்போ நமக்கு ஒரு சப்பாத்தி மாவுக்குள்ள எந்த அளவுக்கு நீங்க மாவு எடுப்பீங்களோ அந்த அளவுக்கு எடுத்துக்கங்க இப்போ ஒவ்வொரு உருண்டையா சின்ன சின்ன உருண்டையாவே எடுத்து நம்ம பண்ணலாம் நான் வந்து என்ன பண்ணப் போறேன் ஒவ்வொரு வாட்டி எடுத்து நம்ம தேய்ச்சிட்டு இருக்கிறது கஷ்டமா இருக்கும் அப்படிங்கறதனால நான் ஒரே உருண்டையா ஒரு உருண்டை சப்பாத்தி மாவு அளவுக்கு எடுத்துக்கங்க இத ஓபன்லயே வெச்சீங்கன்னா காஞ்சி போயிடும் அதனால தட்டை வச்சு மூடி வெச்சிரலாம் பாருங்க இப்போ வந்து நம்ம தேய்க்கிற கட்டையில பலகையில வந்து கொஞ்சமா மைதா மாவை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம் இது வந்து நல்ல மெல்லிசா தேய்ச்சுக்கணும் பாருங்க இத நல்லா மாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுங்க ஒரே மாதிரி உங்களுக்கு மோமோஸ் வரணும் அப்படி நினைச்சீங்கனா இந்த மாதிரி உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ நீங்க எடுத்துக்கங்க எடுத்துட்டு நல்லா அப்படியே கட் பண்ணிரலாம் ஈஸியா வந்திருச்சு இப்போ இந்த மாவு வேஸ்ட் பண்ண வேண்டாம் அடுத்த ஷீட் ரெடி பண்றதுக்கு வச்சுக்கலாம் பாருங்க ஷீட் வந்து ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி ஒரு 10 ஷீட் அளவுக்கு நீங்க ரெடி பண்ணிக்கங்க ரெடி பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் மோமோஸ் எப்படி செய்யுதுன்னு பாப்போம் பாருங்க சிக்கன் மோமோஸ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் இது நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் இது நல்ல ஒரு அரை மணி நேரத்துக்கு நம்ம அப்படியே வச்சிட்டோம் இந்த அளவுக்கு வேணுமோ நீங்க அந்த அளவுக்கு எடுத்துக்கங்க இந்த ஷீட்ல வந்து கொஞ்சமா தண்ணி தடவிக்கலாம் அப்பதான் நல்லா ஒட்டும் கையில எடுத்துக்கங்க எடுத்துட்டு நல்ல ஒரு அழுத்தம் கொடுத்துக்கங்க இந்த கார்னரையும் ஒண்ணா சேர்த்துடலாம் இதுல கொஞ்சம் லேசா தண்ணி தடவிக்கலாம் பாருங்க சூப்பரா நமக்கு வந்து மோமோஸ் ரெடி பண்ணியாச்சு இதை எடுத்து வச்சிரலாம் இன்னொரு ஷீட் உங்களுக்கு ரெடி பண்ணி காட்டுறேன் நல்லா பிரஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் சூப்பரா ஒரு 3 வெரைட்டி உங்களுக்கு வந்து எப்படி வந்து நம்ம மோமோஸ் பண்ணலாம் அப்படிங்கறத நான் காமிச்சிருக்கேன் பாருங்க இதே மாதிரி இருக்கிற மாவெல்லாம் வச்சு நான் வந்து உங்களுக்கு மோமோஸ் செஞ்சுட்டு உங்ககிட்ட காட்டுறேன் கொஞ்சமா எண்ணெய் எடுத்து தடவிக்கலாம் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா தடவிக்கலாம் தடவிட்டு இந்த மாதிரி இட்லி பானையில் அடியில் தண்ணியை ஊற்றி கொதிக்க வைங்க அதில் நம்ம ஒரு தட்டு வச்சிடலாம் இந்த மாதிரி ஓட்ட ஓட்ட இருக்க தட்டு வைக்கணும் வச்சுட்டு ஒவ்வொரு மோமோஸாக எடுத்து வேக வச்சிடலாம் இட்லி பானையை வச்சு மூடி வச்சிடலாம் உள்ளே இருக்க சிக்கன் வந்து நம்ம வேக வைக்கல அப்படியே பச்சையாக தான் போட்டு அரைச்சி நம்ம பண்ணியிருக்கிறதுனால ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வெந்ததுன்னா சூப்பராக உங்களுக்கு மோமோஸ் கிடச்சிரும் அப்புறம் எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் பாருங்க இப்போ நல்லா வெந்துருச்சான்னு பார்க்கலாம் இப்போ மோமோஸ்லாம் ரெடி ஆயிடுச்சு இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் பாருங்க இதுக்கு வந்து நல்ல சூப்பரான மோமோஸ் சட்னி நம்ம செஞ்சுருக்கோம் இதை எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் பாருங்க உள்ள எல்லாம் எப்படி வெந்திருக்குன்றதை நான் காட்டுறேன் பாருங்க நல்லா வெந்திருக்கு எடுத்து நல்லா இந்த மோமோஸ் சட்னியில டிப் பண்ணிட்டு அப்படியே எடுத்து வாயில போட்டுக்கலாம் ரொம்ப ஜம்முன்னு சூப்பரா இருக்கும் உங்களுக்கு வந்து எண்ணெயில் பொரிச்சு செய்கிற மாதிரி இருந்தால் இதே மெத்தட் தான் எல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெயில் பொரிச்சும் நீங்கள் சாப்பிட்லாம் ஆனால் இது வந்து நல்ல ஹெல்த்தியானது ஆவியில் வேக வச்சு சாப்பிட்றது அப்படிங்கிறது நல்ல ஹெல்த்தியானது இப்போ நான் மைதா மாவு போட்டிருக்கேன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து ஹெல்த்தி இல்லைன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து கோதுமை மாவும் போட்டு இதே மாதிரி மோமோஸ் சூப்பராக செய்யலாம் இதே மாதிரி மோமோஸை உங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா लाइक पन्नुंगा, शेयर पन्नुंगा, सब्सक्राइब पन्नुंगा, मरंदराम कमेंट्स पन्नुंगा. Thank you for watching Erode Ammachi Samayal. Thank you.